ஹாய், இந்த வீடியோவில் க்ரோஷே கோஸ்டர் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் க்ரோஷே ஹுக் 3 mm, சிசர்ஸ், ஒரு நீடில், காட்டன் யான். இந்த ப்ராஜெக்டுக்கு 3 colors யூஸ் பண்ணுறேன். இது யானிங் வேஸ்னு ஒரு பிராண்ட், அதில் கேட்டகரி டேஷிங். அந்த டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் பண்ண போகிறேன். அப்புறம் செயின் 3. இந்த 3 chains நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷையாக கன்சிடர் பண்ணணும். அப்புறம் 19 டபுள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் 19 டபுள் க்ரோஷேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செஞ்ச 3 chainsயும் சேர்த்து 20 டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. இப்போ நான் இந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். ரவுண்ட் 1 இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சோடு முடிக்க போகிறேன். அடுத்த ரவுண்டில் இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறனால அந்த கலரை இந்த ஸ்லிப் ஸ்டிச்லேயே எடுத்துகிட்டு வர போகிறேன். தேர்ட் செயின்ல என் ஹுக்கை விட்டு இன்னொரு கலர் யான் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ரவுண்ட் 1 கம்ப்ளீட்டட். இதில் நெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூவில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, மேஜிக் ரிங்கில் இருந்த பாக்கி நூலை கட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா பிங்க் யான் கொஞ்சம் லெங்க் விட்டு கட் பண்ணிக்க போகிறேன். ரவுண்ட் 2 3 செயின்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்தது ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஸ்டிச், ஒரு டபுள் க்ரோஷே அடுத்தது இன்க்ரீஸ் ஸ்டிச், அது மாதிரி ஃபுல் ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த செயின் 3 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, டபுள் க்ரோஷே பண்ணும்போதே ரிமைனிங் யானையும் சேர்த்து நான் வீவன் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச்சுக்கு அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்பேஸில் ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி 1 டபுள் க்ரோஷே, அடுத்த ஒரு இன்க்ரீஸ் கண்டினியூ பண்ணி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் ரவுண்ட் 2 வந்துட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போதே இன்னொரு நியூ கலரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ஜஸ்ட் யான் ஓவர் அண்ட் எல்லா லூப்லேருந்தும் ஒரு ஏடியாக புல் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கலர் தான் நம்ம ரவுண்ட் 3 யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ரவுண்ட் 3 ஆரம்பிக்க போகிறோம். இந்த ரவுண்டில் கிளஸ்டர் ஸ்டிச் மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோன்னா, ஹாஃப் ஆஃப் 3 டபுள் க்ரோஷேஸ், அப்புறம் யான் ஓவர் அண்ட் எல்லா லூப்லேருந்தும் புல் பண்ணிவிடுவோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செயின் 3, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஹாஃப் ஆஃப் அ டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில். ஸோ யான் ஓவர், அடுத்த ஸ்டிச்சில் ஹுக்கை விடுறேன், திரும்பி யான் ஓவர், புல் த்ரூ. இப்போ 3 லூப்ஸ் இருக்குது, அதில் யான் ஓவர், புல் த்ரூ 2. ஸோ ரிமைனிங் நம்ம ஹுக்கில் 2 லூப்ஸ் இருக்கணும். இப்போ திரும்பி அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் அ டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பண்ண போகிறேன். ஹுக்கை நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் விட்டுருக்கேன், யான் ஓவர், புல் த்ரூ, 4 லூப்ஸ் இருக்குது. இதில் திரும்பி யான் ஓவர், புல் த்ரூ 2. ஸோ 3 லூப்ஸ் வந்ததும் யான் ஓவர், புல் த்ரூ, ஆல் த 3 லூப்ஸ் ஒரே ஏரியா. அடுத்தது செயின் 4.
இப்போது அடுத்த 3 ஸ்டிச்சஸில் நம்ம ஹாஃப் ஆஃப் அ டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே மாதிரி யான் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் விட்டுருக்கேன் யான் ஓவர் புல் த்ரூ, யான் ஓவர் புல் த்ரூ ஒன்லி 2. ஸோ இப்போ 2 லூப்ஸ் இருக்குது, திரும்பி யான் ஓவர் அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு யான் ஓவர் புல் த்ரூ, புல் த்ரூ 2. 3 லூப்ஸ் இருக்குது, அதே மாதிரி பண்ணும்போது நமக்கு இப்போ 4 லூப்ஸ் வரும். இந்த 4 லூப்ஸ் வந்ததும் யான் ஓவர் புல் த்ரூ ஆல் 4, திரும்பி செயின் 4. இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ கடைசி கிளஸ்டர் பண்ணி முடிக்க போகிறோம், அப்புறம் செயின் 4. இப்போ டாப் ஆஃப் த கிளஸ்டர் ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம், அப்படியே நியூ யானை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ போன ரவுண்டில் உள்ள யானை கொஞ்சம் லெங்க் விட்டு கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அப்படியே வீவ் பண்ணி க்ரோஷே பண்ணிடுவோம். ரவுண்ட் 4ல 3 செயின்ஸ் போடுறேன், அப்புறம் 7 டபுள் க்ரோஷேஸ் இந்த ஸ்பேசஸில் பண்ண போகிறேன். ஸோ இந்த 4 செயின்ஸ் போட்ட ஸ்பேசஸில் தான் நான் என்னோடய டபுள் க்ரோஷேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் நான் 7 டபுள் க்ரோஷேஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பேசஸில் 7 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே அந்த கிளஸ்டரோட ஹெட்டில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்பேசஸில் 7 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன், அப்புறம் கிளஸ்டரோட ஹெட்டில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம், அப்படியே நான் வந்து ஒரு நியூ கலரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், யான் ஓவர் புல் த்ரூ. இப்போ ஃபைனல் ரவுண்ட் பண்ண போகிறோம், இதில் இந்த மாதிரி ஃபேன் ஸ்டிச்சஸ் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 7 செயின்ஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே இருக்கிற 7th டபுள் க்ரோஷேயில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கோஸ்டரை டர்ன் பண்ணிட்டு இந்த கேப்பில் இருந்து நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஹுக்கை இந்த கேப்குள்ளே போட்டு 6 சிங்கிள் க்ரோஷே. 2, 3, 4, 5, and 6. இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம், திரும்பியும் நம்ம கோஸ்டரை டர்ன் பண்ணிட்டு 2 செயின்ஸ் பண்ண போகிறோம். இந்த 2 செயின்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம், அப்புறம் 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். கடைசியாக இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி ஃபேன் வரும். ஸோ இந்த டபுள் க்ரோஷே வந்து இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு ஹெட்டில் போட மாட்டோம்,
இந்த ஸ்பேஸில் போட்டு நம்ம டபுள் க்ரோஷே செய்ய போகிறோம். த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் நம்ம த்ரீ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டூ அண்ட் த்ரீ. இப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம ஃபைவ் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம், த்ரீ ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ஃபேன் ஷேப் எடுத்துகிட்டு வர போகிறோம். இதில் எங்கே போட்டிருக்கேன்னா, இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு மேலே பண்ண டபுள் க்ரோஷேயில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபேன் ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம இந்த என்டையர் ரவுண்டுக்கு பண்ண போகிறோம். செயின் செவன், அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் ஆன் த செவன்த் டபுள் க்ரோஷே. ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம் இந்த ஸ்பேஸ்லேருந்து. அப்புறம் திரும்பி கோஸ்டரை டர்ன் பண்ணிவிட்டு செயின் டூ, அப்புறம் நம்ம ஃபைவ் டபுள் க்ரோஷேஸ் பண்ணுறோம். அடுத்தது த்ரீ ஹாஃப் டபுள் க்ரோஷே.